Hi, this is Suresh from Paimathur Kovil. Unga Suresh Pastor. In the video, we will talk about the Tamil Nadu Engineering Admission Counselling slot. We will talk about the details. If you want to see the details clear cut, you can go to Tamil Nadu Engineering Admission website. Counselling schedule is one of the counselling schedule. One of the vocational counselling schedule. This is the academic regular persons, academic persons and the schedule. So in the schedule you directly download panni vechikalam anyway or ready reference kaagum adilendu or inference in the analysis namu or chinna vishayangal nama inference eduthirukrom andha inference la ungalku endha video la kodukka pora so in the counselling data portalolium counselling neenga vandu choice filling date mukkiyama moonu vishayam kuduthirukanga onnu vandu ennaikku neenga panam kattanum abingiradhu kuduthirukranga rendavathu eppa nama choice fill panna porom abingiradhu kuduthirukanga moonavathu vandu nama allotment order adhaavathu vandu tentative allotment vandhadhukku appuram nama confirmation kudukkuradhukku or டைம் கொடுத்திருக்காங்க அண்ட் லாஸ்ட்டா வந்து ஃபைனலா உங்களுக்கு வரக்கூடிய அந்த அலாட்மெண்ட் டேட் என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க இந்த கிளியர் கட் டேட் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போறது இல்ல எனவே அந்த ஷெட்யூல்ல இருக்கு பட் இதுல ஒரு முக்கியமான விஷயங்கள் ஜெனரலா அந்த மைண்ட்ல வச்சுக்க கூடிய பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து நீங்க பணம் கட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதாவது ஒன்னொன்னுமே முக்கியம் தான் அதில் பணம் கட்டுறது ஏன்னா நீங்க பைசா கட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து கண்டிப்பா கவுன்சிலிங் போய் சாய்ஸை ஃபில் பண்ண முடியும் நம்ம ஆக்சுவலா வந்து இந்த பைசா கட்டுறதுங்கிறது வந்து ஓவரால் எல்லாருக்கும் ஒரே டைம்ல கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் பட் சர்வர் பிஸி ஆகும் எல்லாருக்கும் சரியான டைம்ல கட்ட முடியாதனால போன வருஷமாக இந்த வருஷம் வந்து ஸ்லாட் பேசிஸ் தான் வந்து பணம் கட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ஏன்னா வந்து நீங்க ஈஸியா வந்து உங்க ஷெட்யூல் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க பணம் கட்டணும் அப்படிங்கறதா அந்த பணத்தை நீங்க வந்து ஈஸியா ஸ்லாட் பேஸ் ஸ்லாட்ல கட்டதுனால உங்களுக்கு ஏதாவது இன்டர்நெட்ல வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் சால்வ் ஆகும் ஈஸியா நீங்க பணம் கட்டிடலாம் நம்பர் ஒன் பணம் கட்டுறதுங்கிறது மஸ்ட் அதை கட்டினாதான் சாய்ஸ் பில்லிங் கூட போக முடியும் ரெண்டாவது சாய்ஸ் பில்லிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கிறது கிளியர் கட்டா வீடியோ கொடுத்துருக்கோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க மூணாவது முக்கியமான பாயிண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் வர்றது அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ஐ மீன் அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வர்றது அதுல உங்களுக்கு பிடிச்ச நீங்க அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் அதாவது நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அந்த ப்ரிஃபரன்ஸ் கரெக்டா செலக்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் ஃபைனல் ஆர்டர் வரும் கன்ஃபர்மேஷன் கொடுக்காத மறந்துடாதீங்க இதை நம்ம நிறைய விடையில பேசிருக்கோம் இதுல முக்கியமான இன்ஃபரன்ஸ் நம்ம இதுல பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபர்ஸ்ட் நாலு ரவுண்ட் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் நாலு ரவுண்ட் தான் ஆனா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு சின்ன டீவியேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் 200 கட் ஆஃப்ல 177 வரைக்கும் கூட்டிருந்தாங்க ஆனா இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 199.6 அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 175 வரைக்கும் கூட்டிருக்காங்க அதாவது 178 போனதுல அது 175 அப்படிங்கிறது பட் இந்த ரேங்கிங் குள்ளவே கிட்டத்தட்ட வந்து 12,260 ஸ்டூடெண்ட் இருக்காங்க 12,263 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே வந்து கிட்டத்தட்ட உங்க கூட வந்து உங்க கூட சக போட்டியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா 12,263 பேர் இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த 12,263 பேருமே பக்காவா சீட் எடுக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான சீட் எடுக்கிறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இந்த மாதிரி எல்லா பிரான்ச்சுமே போட்டு சீட்டை ஃபில் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடியும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு 15-17 காலேஜ் ஃபில் ஆயிரும் அதாவது நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா காலேஜிலும் எல்லாரும் எடுத்தா இந்த மாதிரி வந்து ஒரு 17 காலேஜ் அப்படிங்கிறது போகும் அதுல ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா இந்த 17-18 அப்படிங்கிறது கண்டிப்பா 25 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதாவது குறிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்னா 25 காலேஜ் வந்து ஃபுல்லா வரைக்கும் வந்து இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா அந்த பிரான்ச்சஸ் மெயின் பிரான்ச்சஸ் வந்து டாப் 25 காலேஜ்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஃபில் ஆயிரும் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபரன்ஸ் தெரிய வருது ஸோ திருப்பி நான் சொல்றேன் நல்ல காலேஜ் வேணும் டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ் வேணும்னா நீங்க எந்த பிரான்ச் வேணா படி நீங்க எடுக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 12,000 பேர் போட்டி போறதுனால இவங்க எல்லாருமே கரெக்டான அந்த டாப் லெவல் காலேஜ்ல படிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா டாப் லெவல்ல உங்களுக்கு ஒரு 15-18 காலேஜுக்குள்ள டாப் லெவல் காலேஜுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சதுங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ஒரு இன்ஃபரன்ஸ் அதே மாதிரி நம்ம செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு போனீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 22,903 பேர் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கூட போட்டி போட போறாங்க இவங்க எல்லாருமே வந்து அதே மாதிரி சீட் எடுக்கிறாங்க தனக்கு பிடிச்ச காலேஜில் காலேஜ் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு அவங்க சீட் எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அகைன் இன்னொரு 30 காலேஜ் அதாவது டாப் லெவலில் 30 ஏற்கனவே நம்ம சொன்ன வந்து ஒரு 15-18 ஒரு 18 காலேஜ் இங்க ஒரு 30 ஒரு 48 காலேஜ்லேருந்து சராசரி ஒரு 50 காலேஜ் வரைக்குமே வந்து ஃபில் ஆயிரும் ஸோ இதில் வந்து எல்லாருமே ரொம்ப குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பண்ணுவேன் இந்த ஒரு சர்க்கிள் குறிப்பிட்ட பிரான்ச்சஸ் வந்தாங்கன்னா இந்த 50-55-60 காலேஜ் வரைக்கும் நீண்டிடும் அப்போ ஃபர்ஸ்ட் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 60 காலேஜ் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சு போயிடும் எப்போ அப்படின்னா எல்லாருமே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரான்ச்சை மட்டுமே பார்த்துருந்தீங்கன்னா 60 காலேஜ் வரைக்கும் நீங்கள் சீட் ஃபில் ஆயிரும் தேர்ட் ரவுண்டில் வரவங்களுக்கு 60 காலேஜுக்கு அப்புறம் தான் உங்கள் சாய்ஸ் செலெக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ அதனால
நல்ல காலேஜில் படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நல்ல காலேஜில் பெஸ்ட் இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டாப் ஒரு 48 காலேஜுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபரன்ஸ். மூணாவது பாயிண்ட்ல நீங்க யோசிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 35,132 பேர் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல நீங்க பார்க்கும்போது இந்த கட் ஆஃப் லெவலுங்கிறது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் லெவல் ஸ்லைட்ல டிஃபர் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் இந்த தேர்ட் ரவுண்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, 149.5 115 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இந்த வருஷம் 145 111.75 வரைக்கும் இந்த தடவை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ தட் இஸ் அ சின்ன ஒரு டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. பட் இருந்தாலும் 35,132 பேர் இருக்கிறதுனால இந்த காலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 60 காலேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இடத்துல அதாவது வந்து 60 பிளஸ் ஒரு 30 90 காலேஜ் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து போயிடும். அப்போ நீங்கள் டாப் லெவல் கேம்பஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து உங்களுக்கு இந்த தேர்ட் ரவுண்டில் வரவங்களுக்கு டாப் 90 காலேஜஸ் வரைக்குமே உங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு போக முடியும். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு டாப் 15 காலேஜ் முடிஞ்சிடும், செகண்ட் லெவலில் ஒரு 48-50 காலேஜ் முடிஞ்சிடும். அப்போ ரிமைனிங் 50 நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 50-60 அப்போ 110 காலேஜ் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து முடிஞ்சிடும். அப்போ 110 காலேஜ் வரைக்கும் டாப் லெவலில் இருக்கக்கூடிய 110 காலேஜ் வரைக்குமே சீட் அப்படிங்கிறது யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போய் சேரும். ஃபோர்த் ரவுண்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் நீங்கள் சீட் அப்படின்னு நம்ம கணக்கு பார்க்கும்போது 40,572 பேர் இதில் வந்து உங்கள் கூட போட்டி போட போகிறாங்க. இவங்க எல்லாருமே சீட் எடுத்து ஒரு நல்ல காலேஜ் அப்படிங்கிற காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அகைன் ஒரு 70 காலேஜ், ஏற்கனவே ஒரு 110 அப்படின்னு நம்ம சொன்னோம், இங்கே ஒரு 70 காலேஜ் போது ஆல்மோஸ்ட் 180 காலேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து போகும். அதாவது எப்போ அந்த 180 காலேஜ் போகும் அப்படின்னா எல்லாருமே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்ல நல்ல பிரான்ச் அங்கே இருந்தாலும் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த 180 காலேஜ் வரைக்கும் எடுத்துட்டு போகும். அப்படி இல்லைன்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு 160 அல்லது 150 காலேஜுக்குள்ளவே உங்களால் வந்து ஃபிக்ஸ் ஆக முடியும் எப்பன்னு நீங்கள் மற்ற பிரான்ச் எடுக்கும்பொழுது. ஸோ எப்படி பார்த்தாலும் 110,873 பேர் இருந்த போதிலும் இந்த வருஷமும் கண்டிப்பாக இதுலேருந்து வந்து ஒரு சீட் வந்து இதுலேயும் ஸ்கிப் ஆகும். ஒரு 20,000 பேர் சீட் எடுக்காம தான் இருக்க போகிறாங்க. அது வெவ்வேறு ரேஞ்சில் வந்து அந்த சீட் எடுக்காமல் இருக்க போகிறாங்க. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 12,000 பேரில் கிட்டத்தட்ட 2,000 பேர் ஸ்கிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5,000 பேர் ஸ்கிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 5-6,000 பேர் ஸ்கிப் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த லாஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அகைன் ஒரு 5-6 அப்படின்னு ஓவரால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் இது போன வருஷம் கூட கம்பேர் பண்ணும்போது வந்ததுக்கும் எடுத்ததுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் இதுலேருந்து வெளியில் போகலாம். அது சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போகலாம், இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் சரியாமல் கொடுக்காமல் வெளியில் போகலாம், லாக் பண்ணுறதுக்கு தெரியாமல் வெளியில் போயிருந்திருக்கலாம், நினைச்ச காலேஜ் கிடைக்காம இருக்கலாம் வெளியில் போயிருக்கலாம். இப்படி போகும்பொழுது எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் 85,000-90,000 பேர் மட்டும் தான் சீட் எடுக்க போகிறாங்க. ரிமைனிங் சீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபில் ஆகாமல் தான் இருக்க போகுது. ஆன் த ஹோல் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 150-180 நம்பரில் இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு ஃபெமிலியராக ஃபில் ஆகும். இதர காலேஜஸ்கள் வந்து அவங்களுடைய ஓன் எஃபோர்ட்ஸ்லேயோ மற்ற விஷயங்களையோ இங்கேயும் அங்கேயுமாக ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல் சீட்ஸ் மட்டும் தான் போட முடியும். கிட்டத்தட்ட ஒரு 100 காலேஜில் வந்து ஒரு சீட் கூட ஃபில் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுதான் இந்த கவுன்சிலிங் ஸ்லாட்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த இன்ஃபரன்ஸ். ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்ல காலேஜில் நீங்கள் போடுங்க அப்படிங்கிற மீண்டும் என்னுடைய ரெக்வஸ்ட் வைக்கிறேன். டோன்ட் மிஸ் த காலேஜ் ஸோ தட் உங்களுக்கு நல்ல காலேஜில் படிக்கும்போது நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். வேற ஒரு விஷயங்களை நமக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த விஷயங்களை கலந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்தீர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.